ஹாய்ஸ், நம்ம பார்த்தோம் இப்போ இண்டிகோ ஏர்லைன்ஸில் இருக்கோம். ஹலோ காய்ஸ், ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிற ஏர்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ். இண்டிகோ ஏர்லைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம போகிற ஃப்ளைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர்பஸ் A320. ஏர்பஸ்ங்கிறது எப்படின்னா நம்ம டாட்டா, மாருதி, பென்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஏர்பஸ், போயிங் தான் வந்து ஃப்ளைட்ஸில் வந்து அவங்க தான் பெரிய மேனுஃபேக்சர்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஏர்பஸ் A320. அண்ட் இண்டிகோ தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து லோ காஸ்ட் கேரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இண்டிகோ வந்து அவங்க ஃப்ளீட்டில் வந்து 200 ஃப்ளைட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஒரு இந்தியன் பேஸ்டு கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஸு. அண்ட் இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து எனக்கு நிறைய தடவை நான் போயிருக்கேன். அண்ட் இட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான சர்வீஸ் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து ரொம்ப நீட்டாக வச்சிருப்பாங்க. அண்ட் சீட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் இண்டிகோ எனக்கு பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த ஃப்ளைட்டில் எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். வாங்க போகலாம்.
டெஞ்சலான சீட்டு தான்.
சாய்ஸ் ஆரைடன் கொல்கட்டா. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து அரே அப்படின் கொல்கட்டா ஏர்போர்ட். அண்ட் எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சில்வர் லைன் ஒரு ஹோட்டல்லாம் ஸ்டே பண்ணியிருக்கான். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் டாக்ஸி இருக்குது. ஸோ தட் நம்ம பிக்கப் டாக்ஸியில் இப்போ ஹோட்டல் போகிறோம். முத வந்தோடனே வேலையை காமிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தான் சில்வர் லைன் ஹோட்டலுக்கு கால் பண்ணேன். அவன் ஹிந்தியில் பேச, நான் இங்கிலீஷில் பேச, ரெண்டு பேருக்கும் ஒன்றும் புரியாமல் கடைசியில் வண்டி அனுப்புறேன்ட்டான். அண்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போது இன்றைக்கி ட்ரிப்பு. அவன் ஹிந்தியில் தாங்க பேசுகிறான், நானும் இங்கிலீஷில் பேசி வச்சு பார்த்தா திரும்பி இங்கிலீஷில் பேசவே இல்லை. பார்ப்போம் எப்படின்னு வண்டி வருது அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். வருமா இல்லையான்னு கூட தெரில. கோனையே கோனேன்னா சரி பார்ப்போம் வருதான்னு. அண்ட் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் கரெக்டாக ஃப்ளைட் வந்து இறங்கிச்சு. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா நைஸ் ட்ரிப்பு தான் சொல்வேன், இந்த நைஸ் ஃப்ளைட்டு தான் சொல்வேன். டீசெண்டாக இருந்துச்சு. அண்ட் சாப்பிட்ட அந்த சாண்ட்விச் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு சின்ன தூக்கத்தை போட்டேன் என் ஆஃபீஸ் முடிஞ்சதுனால. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஆசம். என்ன பிளான் என்னன்னு தெரில, ரூமுக்கு போயிட்டு தான் தெரியணும். பார்த்தீங்களா கொல்கட்டா எல்லோ கலர் டாக்ஸி. கைஸ் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அவர் நம்மளை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டாரு. அண்ட் இவர் தான் நம்மளோட ஹாய் சே ஹாய். அண்ட் இவர் தான் வந்து நம்மளை அந்த ஹோட்டல்லேருந்து கூப்பிட ஜீப்பில் வந்தார். வந்து ஹார்ன் அடித்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு. நான் வந்து ஹாய் என்ன இவர் கண்டுபிடிச்சார் இன்னும் ஒரு யதார்த்தமே தெரியல. பட் மொழி தான் தெரியல. பட் பார்த்தீங்கன்னா அவர் என்னை பார்த்து சிரிக்கிறார், நான் அவரை பார்த்து சிரிக்கிறேன். ஒருவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். பட் லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான். பட் எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஹாய் ஹாய். ஓகே கைஸ் இப்போ ரூம் போகிறோம். அண்ட் ரூம் போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் கைஸ் வாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா போலேரோ காரில் வந்து அவர் வந்து என்னை வாழல. அவர் வந்து என்னை பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏறி உட்காருங்கிறாரு, சீட் பெல்ட்டை போடுங்கிறாரு, அதுவும் பேக்கில் வாங்கி வைக்கிறாரு, கதவுலாம் மூடுறாரு. டே முடியல சாமி. ஐ கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாடு அப்துல் கலாம். அப்துல் கலாம் மார்கையா? பட் அப்துல் கலாம் தமிழ்நாடு. ஜெயலலிதா தமிழ்நாடு. கருணாநிதி கருணா தமிழ்நாடு. ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் 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 தமிழ்நாடு. மே தமிழ்நாடு. நம்ம பஸ் பரவாயில்லையே. கொல்கட்டா கவர்மெண்ட் பஸ். ஏ கவர்மெண்ட் இல்லை, பப்ளிக் பஸ். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஊரில். ரொம்ப டப்பா மாதிரி இருக்குது. நான் கூட பெருசாலாம் இருக்கணும் பார்த்தேன். கொல்கட்டா அப்படிலாம் பஸ்ஸெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்த்தா. பஸ் வெளியிலேருந்து பார்த்தா பஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது எல்லாம் பஸ்ஸுமே. நான் பஸ் வேணாச்சே சரி பஸ்ஸை பார்ப்போன்னு பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே பார்த்தா டப்பா டபிள் இருக்குது. அண்ட் எல்லாமே இருக்குது. அந்த டிரைவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து எல்லாமே ப்ரைவேட் அப்படிங்கிறாரு. கவர்மெண்ட் பஸ்லாம் கிடையாது அப்படிங்கிறது. நான் பேசுகிறது அவருக்கு புரியல, அவர் பேசுகிறது எனக்கு புரியல. இதோ நானும் அவரும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவர் தலையாட்டேன் நான் தலையாட்டேன் இன்னமும் அப்படியே போயிட்டுருக்கு. ஹாய் காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதான் நம்ம அங்கே தங்கியிருந்த ரூம். அண்ட் வந்து எங்கள் அண்ணன் மீட் பண்ணியாச்சு. நானும் அவனும் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:30 ஆயிடுச்சு. எங்களுக்கு என்ன ஐடியானே தெரில கொல்கட்டாவில். அண்ட் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கூகுளில் தேடி பார்த்ததில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வந்து ஹவுரா பீச் தான் வந்து கொல்கட்டாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ தட் ஃபஸ்ட்டு நம்ம ஹவுரா பீச் போயிட்டு ஒரு ஜிகர்தா தூது குடிக்கிறோம். ஒரு ஜிகர்தா தூது குடிச்சிட்டு அடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் நானும் அவனை கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரிப் மோடில் இருக்கும். அண்ட் பக்கா மாசாக இருக்கும்னு நினைக்கிறோம். பாருங்கள் பேக்கு எல்லாம் ரெடி, பத்திரமா போயிட்டு வந்தால் சரி தான்.